திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கில் முறைகேடு செய்த விவகாரத்தில் கணினி மைய உரிமையாளர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து 3 கோடியே 20 லட்சம் பணம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 18 ஒன்றியங்களிலும் சுமார் 18 கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இதனை அடுத்து இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசார் ரகசியமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று வரை 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் பணம் போலி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இருந்து திரும்ப பெறப்பட்டுள்ள நிலையில் மோசடியில் ஈடுபட்டதாக வட்டாட்சியர் அலுவலக உதவியாளர் வெங்கடேஷ், கணினி மையம் நடத்தி வரும் முகிலன், அஜித் மற்றும் முத்துக்குமார் ஆகிய 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனா்.